ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமுத்துங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ. தமிழ்நாடு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கின் மாஸ்டருக்குலாம் நம்ம போவோம். கின் மாஸ்டருக்குள்ளே போயாச்சு. நீங்கள் 9.16 வைங்க, அதான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அந்த பேக்ரவுண்டு ஒன்று இருக்கும், அதில் போய் பிளாக் ஒயிட் கலர் கொடுங்க. ஒயிட் கலர் கொடுத்துட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போய் இந்த யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம், உங்கள் தங்கச்சி ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் என் தம்பி ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது ஈக்குவல் கொடுத்துருங்க. அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது ஜூமிங்னு, அது ஈக்குவல் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது கொடுங்க. குதிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் இதான் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இதோ கார்னரில் அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒன்று இருக்கும். டச் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல, கேப்டன் அது சேவ், அது குட்டிங்கன்னா சேவ் ஆகிடுதா, இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், அப்படின்னா சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அக்கா இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து சொல்லி டெலீட் பண்ணிடுங்க. மாதிரி மீடியாவுக்கு போங்க. மீடியா போய் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ லிஸ்டில் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிங்களா? ஆ, பண்ணக்கப்புறம் இது கிளிக் பண்ணி மறுமே அந்த ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்து ஜூம் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மறந்துட்டேன். நம்ம சேவ் பண்ணியிருந்தால அதை கேப்சர் இதை இது கொடுத்து நம்ம சேவ் பண்ண இடத்துல அது போய் கொடுங்க. அந்த ஃபோட்டோ இருக்கா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் கை அந்த கலரில் மாற்றணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அது கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணுறதை செலக்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரே ஓகே, இந்த உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரணும். அடுத்தப்போ நீங்கள் இது பண்ணணும். இது வந்து நான் கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் க்ரீன் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு தேவை, ஏன்னா பின்ன பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிறதுனால பிளாக்கு எடுத்திங்கன்னா பிளாக் ஒழுங்காக வராது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எங்களுக்கு நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனாக போட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிங்கன்னா வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இதோ இப்படி ஃபுல்லாக கவர் ஆகி வரணும். இது மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் இது பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு மோஷன் சென்ஸ் வந்து ஒழுங்காக வரும். நீங்கள் இந்த ப்ளஸ் கீ கொடுத்தீங்களா தேவையில்லை, கொஞ்சம் இது நவுட்டி வச்சாவே போகிறோம். அதே ஆக்டிவேட்டாக அதே ஆக்டிவேட் ஆகிடும் தானா, பார்த்தீங்களா?
ஓ சாரி. நீங்கள் இது உங்கள் தம்பி பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது நல்ல இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஓகே பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு தான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ரிவர்ஸில் எடுத்தால் அதே இதை ரிவர்ஸில் இருக்கிறதா தான் வேலை. பார்த்தீங்கன்னா இப்போ கீ குத்துட்டு அப்படியே இப்போ ரிவர்ஸில் இருக்கிறதான், இப்போ ரிவர்ஸில் இருக்கிறது தான் உங்கள் வேலை. இது உங்கள் தம்பி பாப்பாக்கெல்லாம் பண்ணுங்கள், இது நல்லா வரும். அக்கா நீங்கள் எஸ்போ கொடுத்து பண்ணிக்கோங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் டவுன்லோட் பண்ணலை, ஏன்னா எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக்கி. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பண்ணதை வச்சு டவுன்லோட் பண்ணதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. இங்கே அது ஃபஸ்ட்டு பண்ணது, அது இல்லை. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது, அது ஆட் ஆகி வந்துச்சு. நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே மேலே போய் ரிவர்ஸில் வர்றதான் வேலை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணி வச்சல அந்த பிக்சரை நீங்கள் நீங்கள் இதை டெலீட் பண்ணிடுங்க. இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு சும்மா தான் செஞ்சு காமிச்சேன். அந்த பிக்சரை மறுபடியும் கொண்டு வாங்க, மறுமே கொண்டு வந்துட்டு மீடியாவுக்கு போங்க. அங்கே எஸ்போன்னு ஒன்று இருக்கோம், அதில் கொடுத்து நம்ம ஏற்கனவே எஸ்போ பண்ணி வச்சது கொடுங்க. அதுக்கு இந்த பிளாக் ஸ்க்ரீனில் அது ஜூமில் போய் அந்த ஃபுல் ஸ்க்ரீனும் இருக்கும், அதை வச்சிங்கன்னா அதே செட் ஆகிடும். இது லாஸ்ட் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வரைக்கும் எடுத்து வச்சுங்க. இப்போ அந்த க்ரீன் அந்த பிளாக் ஸ்க்ரீனை தொட்டுட்டு காலன் மீக்கின்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்து அது ஆன் பண்ணாவே போகிறோம். எப்படி இருக்கு? இவ்வளோதான் மேட்டர். உங்களுக்கு இது வேணும்னா இதே வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எஃபர்ட் வேணும்னா. நான் இது ஸ்னாப் டியூப்னு ஒரு ஆப் இருக்குது, அது யூடியூப்பில் வரலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டியூப் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் எஃபர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் வரும், அது டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிடலாம். ஃபுல்லாக இதில் ஃபுல் ஸ்க்ரீனு கொடுத்துங்க, அது ஃபஸ்ட்டு பிளாக்கில் வரும், அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சு. அதுக்காக அந்த எஃபர்ட்டை கொடுத்துட்டு மூணு டாட் இருக்கும், அதில் போய் சென்ட் பேக்வேர்ட், சென்ட் பேக் அப்படின்னு கொடுங்க. அப்படின்னு கொடுத்து தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல வந்துடும். அதுக்கு அந்த இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு மல்டிப்ளைன்னு கொடுங்க, இல்லை ஸ்க்ரீன் கொடுங்க, ஸ்க்ரீன் கொடுங்க. அதில் சவுண்டு வருது, எனக்கு அந்த சவுண்டு வேணாம், அதனால் நான் அது சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த சவுண்டு இன்க்ரீஸ் கம்மி பண்ணுறது, நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ சவுண்டு கேட்கல, சவுண்டு கேட்காது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் லெட்டர்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம், டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் போய் இப்போதைக்கு நான் ஹாப்பி பர்த்டேன்னு போகிறேன். ஹாப்பி பர்த்டே ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹாப்பி மட்டும் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அது கிளிக் பண்ணி நீங்கள் இந்த
அது ஏறக்குறி மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அது வரிசையாக்கும், வரிசையாக்க நல்லா அது நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக நீளமாக எடுத்துக்கோங்க அது லாஸ்ட் வரைக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு எந்த மாதிரி கலரில் வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா வச்சுருவேன். இந்த மாதிரி எல்லா ஹேண்ட் ரைட்டிங்கும் இருக்கும். இப்போ மறுமையாக அதில் போய் பர்த்டே அப்படின்னு போகணும். எல்லாமே கேபிட்டல் எழுதுனா கேபிட்டல் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஸ்மால் எழுதுனா ஸ்மால் எழுதிக்கோங்க. போனோம் சரி, எனக்கு என்னன்னு தெரியல வளர மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணுங்க. ஓகே கொடுத்துங்க. கரெக்டாக எங்கே வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அங்கே வைங்க. வச்சுட்டு மயமையாக ஹேண்டில் போய் வச்சுங்க. என்னடா அது எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி இருக்கே, எங்களுக்கு கீழே வேணும். அது டெஸ்ட் வர மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் அந்த லெட்டர்ஸை கிளிக் பண்ணி மூணு தான் இருக்கும், அது செட் பேக் வேர்டு அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அதுக்கா இதுவும் கிளிக் பண்ணுங்கள் மேடம். சாரி என்ன வர மாட்டேங்குது. ம், அது செட் பேக்னு கொடுங்க. அது எந்திரிச்சி அந்த மாதிரியே கொடுங்க, எனக்கு என்னென்ன தெரியல இன்றைக்கி வெளியில் வந்துச்சு. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஈஸியாக தான் பண்ணியாச்சு. இங்கே நான் அதை எக்ஸ்போ பண்ண வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பார்த்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஹாப்பி பர்த்டே நண்பனுக்கு அந்த பார்த்து தான் வச்சுருக்கேன். எஸ்போ கொடுத்துருங்க. நீங்கள் ஹச்டி அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே எஸ்போ கொடுத்துருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கேன்.